இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, விவசாயத்துக்கான மின் இணைப்புக்கு எப்படி உங்கள் மொபைலை பயன்படுத்தி ஆன்லைன் மூலமாக அப்ளை செய்வது, அதற்கான ப்ரொசீஜர் என்ன என்பதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இதற்கு நீங்கள் அப்ளை செய்வதற்கு ஃபஸ்ட்டு உங்களோட மொபைலில் ஏதாவது ஒரு ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கிங்க. அதில் கூகுள் சர்ச்சில் போயிட்டு டேஞ்சன்ட் கோட் ஜிஓவின்னு சொல்லி டைப் பண்ணுங்கள். அந்த மாதிரி நீங்கள் டைப் பண்ணி வைக்க கொடுத்தாலே ஃபஸ்ட்டு எடுத்துனே டேஞ்சன்ட் கோட் டாட் ஜிஓ டாட் ஒரு வெப்சைட் ஷோ ஆகும். அந்த வெப்சைட் வந்து செலக்ட் பண்ணுங்கள். அந்த வெப்சைட் ஓப்பன் ஆன பிறகு இந்த மாதிரி தான் ஷோ ஆகும். டாப்லே பார்த்தீங்கன்னா அப்ளை ஆன்லைன் ஒரு ஆப்ஷன் இருக்கும், அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா எல்டி நியூ சர்வீஸ் கனெக்ஷன் இருக்கும், அந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆன பிறகு ரைட் சைடில் பார்த்திங்கன்னா மூன்று லைன் இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிங்கன்னா அப்ளைன்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும், அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிவிட்டு நியூ சர்வீஸ் கனெக்ஷன் அக்ரின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அந்த ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் பேஜில் வந்து சில டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க. விண்ணப்பிக்கும் முன் தெரிந்து கொள்ள வேண்டிய விவரங்கள்னு இருக்கும். ஃபஸ்ட் எடுத்துனே பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ணும்போது நீங்கள் என்டர் பண்ண மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும்னு சொல்லியிருப்பாங்க. அந்த ஓடிபி நம்பரை நீங்கள் கரெக்டாக என்டர் பண்ணால் தான் நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பகுதி, விண்ணப்பதாரர் வகை போன்ற விவரங்கள்லாம் நீங்கள் ஃபில் பண்ணு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு யார் அப்ளை பண்ணுறாங்களோ அவங்களோட டீட்டெயில்ஸ், அவங்களோட அட்ரஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே ஃபில் பண்ணும். இப்போ நீங்கள் அப்ளை பண்ணுறீங்கன்னா கிணறு மற்றும் நிலத்துடைய விவரங்கள் தேவையான சர்வே நம்பரில் நீங்கள் என்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் அப்ளை பண்ணுறது கண்டிப்பாக விஏஓ கிட்ட சர்டிஃபிகேட் வாங்கணும். அது மட்டும் இல்லாமல் தடையில்லா சான்று வாங்குற மாதிரி இருக்கும். பதிவு கட்டணம் செலுத்திய பிறகு தான் உங்களுடைய அப்ளிகேஷன் வந்து சப்மிட் ஆகும். அது வரைக்கும் பெண்டிங்கில் தான் இருக்கும். அதில் ஃபுல்லாக ரீட் பண்ணி பார்த்துட்டு விண்ணப்பிக்க இங்கே கிளிக் செய்யணும்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் பேஜில் நீங்கள் யூஸ் பண்ணுற மொபைல் நம்பர் என்டர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு உங்களுடைய இமெயில் ஐடி என்டர் பண்ணிவிட்டு ஜென்ரேட் ஓடிபி அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். அதை நீங்கள் கிளிக் பண்ணோடனே ஒரு ஃபைவ் செகண்ட்ஸில் ஓடிட்டு நெக்ஸ்ட் பேஜில் வந்து உங்களுடைய மொபைல் நம்பருடைய கடைசி மூன்று நம்பர் ஷோ ஆகும். அதுக்கு கீழே உங்களுடைய மொபைல் நம்பருக்கு வந்த நான்கு நம்பர் கொண்ட ஓடிபி என்டர் பண்ணுங்கள், 2736. அதை என்டர் பண்ணிவிட்டு வேலிடேட் ஓடிபி அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். அதை நீங்கள் கிளிக் பண்ணோடனே அப்ளிகேஷன் ஃபார்ம் ஓப்பன் ஆகிடும். ஃபஸ்ட்டு ஜென்ரல் டீட்டெயில்ஸ் கேட்டிருப்பாங்க, உங்களுடைய மாவட்டம் எதுவோ அதை வந்து செலக்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் உங்களுடைய தாலுக் செலக்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் உங்களுடைய கிராமம் எதுவோ அதை வந்து செலக்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு உங்களுடைய ஏரியா ரூரலில் இருக்கா அர்பனில் இருக்கான்னு சொல்லி செலக்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு உரிமையாளர் விவரங்கள் இருக்கும், ஜாயிண்ட் ப்ராப்பர்ட்டியாக அல்லது சிங்கிள் ப்ராப்பர்ட்டியாக இருந்தால் ஓனர் அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். ஜென்ரல் பப்ளிக் அந்த ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணுங்கள். இல்லை ப்ரைவேட் கம்பெனி, லோக்கல் படி நிறைய ஆப்ஷன் இருக்கும், நீங்கள் ஜென்ரல் பப்ளிக் ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு அப்ளிகன்ட் டீடெயில்ஸ் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபஸ்ட்டு அப்ளிகண்ட்டுடைய நேம் என்டர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு அப்ளிகண்ட்டுடைய ஃபாதர் அல்லது மதர் நேம் என்டர் பண்ணும். நீங்கள் ஆல்ரெடி என்டர் பண்ண இமெயில் ஐடி மொபைல் நம்பர் ரெண்டு பேர் ஷோ ஆகும். அதில் செக் பண்ணிவிட்டு பாட்டமில் ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா கிணற்றுடைய உரிமையாளர் ஒருவர் மட்டும்தானு கேட்கும். அது எஸ்னு எஸ் கொடுங்க, நோனா நோ கொடுங்க. நெக்ஸ்ட்டு அட்ரஸ் டீட்டெயில்ஸ் கேட்டிருப்பாங்க, உங்களுடைய வீட்டுடைய நம்பர், தெருவுடைய பெயர், நெக்ஸ்ட்டு வில்லேஜுடைய நேம், தாலுக் நேம், பின்கோட் நம்பர் எல்லாமே என்டர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு கிணறு மற்றும் நிலத்துடைய விவரங்கள் கேட்டிருப்பாங்க. மின் விகிதாசாரம் வகைன்னு இருக்கும், அதில் போயிட்டு அக்ரிகல்ச்சர் இட்ஸ் அலைடு ஆக்டிவிட்டீஸ்ன்னு ஃபஸ்ட் எடுத்துன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். பம்ப் செட் ஆஃப் தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டினா அதை செலக்ட் பண்ணுங்கள். எந்த ஆப்ஷன் நீங்கள் தேவைப்படுதோ அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு மின் இணைப்பு விண்ணப்பப்படுவோம், உங்கள் கிட்ட கிணறு இருக்கா அல்லது ஆழ்குழாய் இருக்கான்னு கேட்டிருப்பாங்க. கிணறு இருந்தால் வெல், ஆழ்குழாய் இருந்தால் போர்வெல், அது எந்த ஆப்ஷனோ அதை டிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு தேவையான மின்திறன் எவ்வளோன்னு சொல்லி செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும், அது எவ்வளவோ அதை வந்து செலக்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு உங்களுடைய நிலத்துடைய புலையன் என்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். சர்வே நம்பர் என்டர் பண்ணணும், உங்களுடைய லேண்டுடைய சர்வே நம்பர் கரெக்டாக என்டர் பண்ணுங்கள். நிலம், வேறு நிலங்கள், வழித்தடங்களில் குறுக்கிடாமல் தொடர்ச்சியாக உள்ளதான்னு கேட்டிருப்பாங்க. உங்கள் லேண்டு போகிறதுக்கு வேறு யாருடைய லேண்டு இருக்கா என்னன்னு கேட்டிருப்பாங்க, அது எஸ்னு எஸ் கொடுங்க, இல்லை நோனா நோ கொடுங்க. நெக்ஸ்ட்டு
நீங்கள் மின் இணைப்புக்கு வரும் கிணறு அல்லது ஆழ்குழாய் கிணறு உள்ள நிலத்துடைய புலையின் நம்பர் கேட்டிருப்பாங்க, அந்த நம்பரை என்டர் பண்ணுங்கள். பாசனம் செய்வதற்கான நிலப்பரப்பு ஏக்கரில் இருக்கும், அந்த ஏக்கரை வந்து செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். குறைந்தபட்சம் உங்களுக்கு 0.5 ஏக்கராச்சும் இருந்தால் தான் நீங்கள் இதற்கு அப்ளை பண்ண முடியும். உங்களுக்கு எத்தனை ஏக்கர் இருக்கோ அந்த ஏக்கர் வந்து செலக்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு, அரசு துறையிலிருந்து வழங்கப்படும் தடையில்லா சான்று தேவைப்படுகிறான்னு கேட்டிருப்பாங்க, அது எஸ்னே எஸ் கொடுங்க இல்லை நோனா கொடுங்க. நெக்ஸ்ட்டு, விண்ணப்பித்திருக்கும் நிலத்திற்கு வேறு கிணறு உள்ளதா என்னன்னு கேட்டிருப்பாங்க, இருந்தால் எஸ் கொடுங்க, கிணறு வேறு கிணறு இல்லைனா நோ கொடுங்க. நெக்ஸ்ட்டு, தற்போது விண்ணப்பித்திருக்கும் கிணற்றுக்கு வேறு மின் இணைப்பு உள்ளதா என்னன்னு கேட்டிருப்பாங்க, ஆல்ரெடி இபி கனெக்ஷன் இருக்கா என்னன்னு கேட்டிருப்பாங்க, எஸ்னே எஸ் கொடுங்க நோனா கொடுங்க. அப்படி இருந்ததுன்னா அந்த இபி நம்பர் என்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட்டு, விண்ணப்பதாரர் செலுத்த வேண்டிய நிலுவைத் தொகை மாநிலத்தின் எந்த பகுதியிலும் விண்ணப்பதாரருக்கு சொந்தமான எந்த மின் இணைப்பதாவது நிலுவையில் உள்ளதா என்னென்னு கேட்டிருப்பாங்க, அதெல்லாம் நோ கொடுத்துருங்க. நெக்ஸ்ட்டு, நீங்கள் அப்லோட் பண்ண வேண்டிய டாக்குமெண்ட், இரண்டு டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணணும். விஏஓ கிட்ட வாங்கின சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணும், நெக்ஸ்ட்டு உங்களுடைய ஃபோட்டோ அப்லோட் பண்ணும். அது இரண்டையும் அப்லோட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணோன்னே டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் ஷோ ஆகும். அதில் மொத்தம் 6 பாயிண்ட் இருக்கும், அதெல்லாம் ஃபுல்லாக ரீட் பண்ணி பார்த்துட்டு பாட்டம் ஸ்க்ரோல் பண்ணுங்கள். ஐ ஹியர் பை அக்செப்ட் அந்த ஆப்ஷன் வந்து டிக் பண்ணிவிட்டு ப்ரொசீட் ஃபார் பேமெண்ட் அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணோன்னே நெக்ஸ்ட் பேஜ் உங்களோட டீட்டெயில்ஸ்லாம் ப்ரீவாக இருக்கும். அந்த அப்ளிகேன் டீட்டெயில்ஸ்லேயே அப்ளிகேஷன் நம்பர் இருக்கும், அதை நோட் பண்ணிக்கங்க. அமௌண்ட் எவ்வளோ பே பண்ணு சொல்லியிருப்பாங்க, 118 ரூபா பே பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் உடனேவும் பே பண்ணிக்கலாம், அப்படி இல்லைனா பே லெட்டரும் கொடுத்துக்கலாம். நீங்கள் பேமெண்ட் பண்ணால் தான் உங்களோட அப்ளிகேஷன் வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் ஆகும். பேமெண்ட்லாம் நீங்கள் கம்ப்ளீட் பண்ண பிறகு அப்ளிகேஷனுடைய ஸ்டேட்டஸ் எப்படி செக் பண்ணுறது என்பதை பற்றி பார்க்கலாம். மறுபடியும் உங்களோட மொபைலில் கூகுள் சர்ச் ஓப்பன் பண்ணிக்கிங்க. அதில் சர்ச் பாக்ஸில் போயிட்டு டேஞ்சன்ட் கோ அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ்னு சொல்லி டைப் பண்ணுங்கள். அந்த மாதிரி நீங்கள் டைப் பண்ணி ஓகே கொடுத்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் டேஞ்சன்ட் கோட ஒரு வெப்சைட் ஷோ ஆகும், அந்த வெப்சைட் வந்து செலக்ட் பண்ணுங்கள். அந்த வெப்சைட் ஓப்பன் ஆன பிறகு பாட்டமில் ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா அப்ளிகேஷன் ரெஃபரன்ஸ் நம்பர் மொபைல் நம்பர் ரெண்டு ஆப்ஷன் இருக்கும். அப்ளிகேஷன் நம்பர் நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களுடைய ரெஃபரன்ஸ் நம்பர் என்டர் பண்ணும், மொபைல் நம்பர் என்டர் பண்ணால் மொபைல் நம்பர் என்டர் பண்ணிவிட்டு சப்மிட் அந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுற மாதிரி இருக்கும். அதை கிளிக் பண்ணோன்னே அப்ளிகேஷன் ரெஃபரன்ஸ் நம்பர் உங்களுடைய நேம் எல்லா டீட்டெயில்ஸ் ஷோ ஆகும். பாட்டமில் ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா ட்ராக் யுவர் அப்ளிகேஷன் இருக்கும். நீங்கள் பேமெண்ட் பண்ணாமல் இருந்தீங்கன்னா அப்ளைன்னு தான் வரும், பேமெண்ட் பண்ண பிறகு ரிஜிஸ்டர்னு வரும். நெக்ஸ்ட்டு அவங்க உங்களோட டீட்டெயில்ஸ் வெரிஃபை பண்ணுவாங்க, நெக்ஸ்ட் இன்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க, நெக்ஸ்ட் எஸ்டிமேட், கடைசியாக சர்வீஸ் எஃபெக்டட், அதில் வந்து உங்களுடைய அப்ளிகேஷன் அக்செப்ட் ஆகிடுச்சா அல்லது ரிஜெக்ட் ஆகிடுச்சான்னு சொல்லி ஷோ ஆகும். சர்வீஸ் எஃபெக்டட் வந்த பிறகு உங்களுக்கான இபி கனெக்ஷனை வந்து அவங்க ப்ரொவைட் பண்ணுவாங்க. இந்த மெத்தடை பயன்படுத்தி நீங்கள் ஈஸியாக ஆன்லைன் மூலமாக விவசாய மின் இணைப்பிற்கு உங்கள் மொபைல் மூலம் அப்ளை செய்து கொள்ள முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். வேறு ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.